ஆக்சுவலாக இவங்க தான் வந்து நீங்கள் பார்க்குற வந்து குட்டி போடாமே பால் கொடுக்கும் ஒரு கோமா தான், அதாவது தாய்மை அடையாமலே பால் கொடுக்கும் ஒரு அச்சய பாத்திரம் அப்படின்னு உங்களை வச்சுக்கலாம். இதை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா இது எங்கே இருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் வட்டம் நந்தோனப்பட்டி வடமையிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் காணப்பாடி ரோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அருமையான காட்சியை நீங்கள் பார்த்துட்டு போகலாம். அதாவது அந்த கோமாதை வந்து படுத்திருக்காங்க, அது பக்கத்தில் வந்து நம்ம போயிட்டுருக்கோம். அது பாருங்கள் மாலை போட்டு, அதாவது கடவுளையே பார்க்குறது மாதிரி இருக்குது. அதைத்தான் சொல்லணும். கரூர்லேருந்து வந்து இப்போ அவங்க மாலை போட்டு சாமி கும்பிட்டு போயிட்டுருக்காங்க. கரூர்லேருந்து யாரோ வந்திருக்காங்க, வந்து மாலை போட்டு சாமி கும்பிட்டு போயிருக்காங்க. அதாவது கடவுள் இல்லை இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு கடவுள் நேரில் பார்க்குறது இதுதான். இவ்வளோ அழகான ஒரு நேர்த்தியான ஒரு அமைப்பு. வருஷ நாட்டிலேருந்து வந்தாங்க, தேனியிலேருந்து வந்தாங்க. பாருங்கள் மதுரைக்கு வந்துட்டு அழகு கோயில் அர்ச்சகர், மீனாட்சி கோயில் அர்ச்சகர், ஐயர். இங்கே பாருங்கள் அந்த ஃபேஸ் பாருங்களேன், கடவுளே நேரில் பார்க்குற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் அழகாக வந்து சந்தனம் பொட்டு. வேணாம் வேணாம் விடுங்க விடுங்க விடுங்க, படுத்துருக்கு படுத்துருக்கட்டும் படுத்துருக்கட்டும். அவ்வளோ ஒரு நேர்த்தியான ஒரு அமைப்பு. அவர் பக்கத்தில் இருக்கிறது தான் பெருமாள், அவர் தான் அதை வந்து வச்சு இது பண்ணிகிட்ருக்காரு, பராமரித்து கொண்டு இருக்கும் பெருமாள். பார்த்துங்க சந்தன புட்டு குங்குமம் புட்டு உங்களுக்கு ஆதரவு என்றும் எங்களுக்கு தேவை அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கு. சரி சாமி சொல்லுங்க சார். 1.5 வயசு இருக்கு, 4 மாசமா பால் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனா நாங்க விளம்பரம் கொடுக்க கூடாதுங்கிறதுக்காகவே இருந்தோம். இப்ப அவங்க வந்து எல்லாமே பார்த்து எல்லாம் இது பண்ற அளவுக்கு ஆகிடுச்சு. குழந்தை இல்லாதவங்க எல்லாம் வந்து இதை வந்து அவங்க சாமியை கும்பிட்டு அவங்களோட என்னென்ன கோரிக்கையில நிறைவேற்றுறாங்களோ அதை பிறகு எல்லாம் அவங்க கிட்ட அதுக்கிட்ட கும்பிடுறாங்க. அந்த நிறைவேறதை ஏறுது. இப்போ குழந்தை இல்லாதவங்க வந்து சாப்பிட்டு போய் அதுக்கு பால், இதோட பாலை சாப்பிட்டாக்க அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கி இருக்கு. இந்த பாலை வந்து இவங்க தீர்த்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. கூட்டம் அதிகமாகி போச்சுன்னா அதை வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக இது பண்ணுற மாதிரி தெரியாதா? இல்லை இருக்கிற அளவுக்கு நாங்களே அதுதான் வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் எந்த நேரம் வர்றாங்களோ வர வர நாங்கள் கறந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம் எல்லாத்துக்கும். அதுக்கு இது 24 மணி நேரமும் வந்து பால் கொடுக்குதா? இருக்கிறத நாங்கள் எடுத்து எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். வர்றவங்களுக்கு நாங்கள் இன்னும் கொடுக்காம அனுப்பல. அதாவது என்னென்னா 24 மணி நேரம் வந்து கூட்டம் அதிகமாகும் பொழுது அதை வந்து ஒரு இது குடும்பப்படுத்துகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்காதான்னு கேட்குறாங்க. வராது. அந்த அளவுக்கு நாங்கள் அதுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்றாங்க. ரெஸ்ட் கொடுங்க, அந்த அளவுக்கு வந்து பராமரிங்க. நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். பாய்ச்சலாம் சார், இந்த இது ஏற்கனவே வந்து ஏதாவது சினை ஊசியெலாம் போட்டிங்களா? அதெல்லாம் எதுவுமே இல்லை. சினை ஊசியும் போடல, கண்டும் போடல. அதை கண்டும் போடல. 1.5 வயசு இப்போ 4 மாசமாக இந்த நிகழ்வு வந்துகிட்டு இருக்கு. அப்படியா? இதுக்கு 1.5 வயசு இப்போ. அதாவது இது ஈஸியாக வந்து எல்லா பேரும் பார்க்க முடியுமா? எல்லாரும் எப்போ வேணுமாலும் வந்து பார்க்கணுங்கிறதுக்காக தான் எங்ககிட்ட இருக்கு. சூப்பர் சூப்பர். 1 கோடி ரூபாய் கூட கேட்டாங்க. வந்து இதை விற்கணுங்கிற எண்ணம் இல்லை. இதுலேருந்து காணிக்கையும் நாங்கள் வாங்கக்கூடாதுன்னு முடிவு. 1 பைசா காணிக்கையும் வாங்குறதில்ல. கஷ்டப்பட்டு உழைக்கிற எங்கள் உழைப்புக்கு ஆண்டவன் கொடுக்குற கூலி நாங்கள் வாங்கிக்கிறோம். இதுலேருந்து எங்களுக்கு எந்த பைசாவும் இதை வச்சு நீங்கள் சம்பாதிச்சு தான் பிழைக்கணும் அவசியம் கிடையாது அப்படின்னு இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் மனசில் நினச்சி அதே மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இதை வச்சு, அதாவது இது வந்து கடவுள், இது வந்து என்ன நான் பார்க்கின்ற கடவுள், அந்த கடவுள் வந்து வார்த்தை கொடுக்கட்ட, அந்த கடவுள் வந்து என்கிட்ட இருக்கான், இந்த கடவுளை வச்சு நான் சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது. சூப்பர். இதில் வந்து என்ன அப்படி ஒரு பெரிய விஷயம்னா, இது வந்து இருக்க வேண்டிய இடத்துக்குள்ள இருந்தாக்கும் பெரிய பெரிய மினிஸ்டர் லெவலுக்கு நல்ல வசதியான வாய்ப்பானவர்களாக போய் பார்ப்பாங்க. நம்மளே மாதிரி ஆளுக ஒரு ஏழைக போய் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. அந்த வாய்ப்பு எல்லாத்துக்கும் கொடுக்கட்டும்னு நம்ம வீட்டில் வச்சுருக்கிறோம். சூப்பர், நன்றி சார். வேற ஏதாவது சொல்கிறீங்களா? வேற இல்லை. இது வந்து ஆக்சுவலாக வந்து 1.5 வருஷம் தான் ஆகுங்கிறீங்க. 1.5 வயசு 1.5 வயசு தான் அது. இதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் வந்து இது வந்த பின்னாடியும் வந்த முன்னாடியும் எப்படி இருக்குது? இதுக்கு முன்னாலேயே நாங்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். இன்றைக்கி நாங்கள் கஷ்டப்பட்டுட்டாலும் இதோட மனநிறைவு வந்துட்டு போகிறவங்களை பார்த்தது எங்களுக்கு ஒரு பெரிய பெருமையாக இருக்குது. ரெண்டாவது, இப்போ நேற்று இன்றைக்கும் 2 நாள் வந்தவங்களை மாத்திரம் நான் ஒரு 6 மாதம் அவங்களோட அட்ரஸ் வச்சு போய் பார்த்தா கூட நேராக பார்க்க முடியாது. அம்பட்டு ஆளுக்கு வந்துட்டு போயிட்டாங்க. அந்த பெருமையாக எங்களுக்கு ஒரு பிரசாதமாக வந்து எதாவது திருநீர் தரீங்களா? பால் மட்டும்தானே? பால் மாத்திரம் கொடுத்துட்டு திருநீர் கொடுத்துட்றோம். திருநீர் கொடுத்து விட்றோங்க. சரி, ரைட் சார், நன்றி. நன்றி. மென்மேலும் வளருவீங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆண்டவனோட வளர்ச்சி எங்களுக்கு வரணும், வர்றவங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கும் கிடைக்கணும். ஒரு கோயிலுக்கு போனால் எல்லாத்துக்கும் ஆண்டவன் வரம் கொடுக்க போறதில்ல. இல்ல இல்ல, கோயில் வந்து இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து கோயில் போய் தேடி போய் பார்க்குறோம். இது வந்து ஆக்சுவலாக ஒரு உயிருள்ள தெய்வங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க தெரியும். இப்போ அவர் ஒரு பெருமாள், அவர் தான் வந்து பால் கறக்குறாரு. இந்த பால் தான் வந்து நம்மளுக்கு வந்து தீர்த்தம். சார் போதும் 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 அதிகம் வேணாம் சார் 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 சார்
இல்லை இல்லை வேணாம் எனக்கு சார், போதும் வேணாம் போதும் சார்,